ക്ഷീം തത്വരുക്ഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും 2020 പുത്താണ്ട് നൽ വാഴ്ത്തുക്കൾ. ஆங்கில புத்தாண்டாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு 1/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 16 புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி மாலை 6:18 பின்பு சப்தமி நட்சத்திரம் சதயம் அதிகாலை 1:53 பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை மாலை 4:30 5:30 வரை ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 9:00 வரை குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் சஷ்டி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான இந்த 2020 ஆங்கில புத்தாண்டுக்கான நற்பலன்களை பார்க்கலாம். நெருப்பு சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த புத்தாண்டு அதாவது 2020 ஆங்கில புத்தாண்டு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான ஆண்டாக அமையப்போகுது. புத்தாண்டு துவக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் சொந்த வீட்டில் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு இந்த ஆண்டில் மிகுதியாகும். பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால படிப்பாக இருந்தாலும் நடிப்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருக்குமே ஆதாயமும் அனுகூலங்களும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. பொதுவாகவே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்களுக்கும் இந்த புத்தாண்டு நிச்சயமான மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய ஆண்டாகவே அமையும். நன்மைகள் மிகுந்த இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் 3 மாந்தி பகவான் இருக்கிறதால கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த ஆண்டுக்கான வழிபாட்டு தெய்வம் சித்தர புத்தர நாயனார். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. அழகையும் பொழிவையும் அமைதியாக நேசிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க வைக்கக்கூடிய அருமையான ஆண்டாக உதயமாகுது. பொதுவாகவே நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்ததற்கு மேலான ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் புது பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் மகர ராசியில் மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்போடு வலிமையோடு ஸ்தான பலத்தோடு பாக்கியத்தோடு இருக்கிறதுனால தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமையோடு நீங்கள் எங்காவது ஒரு மூலையில் இருந்தால் கூட முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இருந்தாலும் இந்த ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 மாந்தி பகவான் இருக்கிறதால தனி மனித ஒழுக்கத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
கற்பனையிலும் விற்பனையிலும் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கற்பனா சக்தி உள்ளவர்கள், கவிதை எழுதுறவங்க, கதை கட்டுரை எழுதுறவங்க எல்லோருக்குமே திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் கட்ட முடியாத வீடு இந்த வருஷத்தில் நிச்சயமாக கட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இந்த ஆண்டில் வந்து ஆண்டினுடைய துவக்கத்திலேயே ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் BF. சந்தோஷ வாழ்வையும் சந்நியாசி வாழ்வையும் சமமாக ஏற்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ஆங்கில புத்தாண்டு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. அதாவது ஒரு கடனுக்காகவோ அல்லது ஒரு தொழிலுக்காகவோ அல்லது பெண்ணுடைய கல்யாணத்திற்காகவோ ஏதாவது ஒரு வகையில் இருக்க வேண்டிய சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட இந்த புத்தாண்டு அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய ஒரு தாத்பரியம் நிறைந்த ஆண்டாக அமையப்போகுது. பொதுவாகவே கும்பத்தில் சந்திர பகவான் இருக்குது அப்படின்னாலே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், குதூகலம் மிகுதியாகும், உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய செவி சாய்க்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அற்புதம் நிறைந்த இந்த ஆண்டில் வந்து 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் JM. அதிகபட்ச பிரபல்யத்தை அடக்கமாக ஏற்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த புத்தாண்டு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையப்போகுது. கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க எல்லோருமே பெருமையாக பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடும், தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேர்க்கை அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இந்த ஆண்டு துவக்கத்தில் 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால SMS செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த ஆண்டின் வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் DI. காதல் நிலைகளில் கூட கௌரவம் பார்க்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்சம் விருத்தியாகக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு ஆரம்பமாகுது. புத்தாண்டுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். பாயும் நோயுமாக உள்ளவங்க, மனவேதனையும் ரணவேதனையில் வந்து கஷ்டப்பட்டவங்க எல்லோருக்குமே நல்லதொரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் வந்து அக்கறை அதிகரிக்குது அப்படிங்கிறத விட கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BY. எழுத்து சாதனையில் ஈடுபாடு கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு
பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக ஆரம்பமாகுது. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் மகர ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் மறைமுகமான ஒரு துறையில் இருந்தால் கூட உங்களுடைய உழைப்பு வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபல்யமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய ஆண்டாகவும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஆண்டாகவும், தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். அற்புதம் நிறைந்த இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WN. அதி நுட்ப செயல்களில் மதி நுட்பம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான ஆண்டாக உதயமாகுது. ஆண்டின் துவக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடினமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட சென்ட்ரிங் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், விற்பனையில் அதாவது ஜல்லி மணல் செங்கல் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய வெகுமானம் கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கிர கோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. தன வரவு விஷயத்தில் தாராளம் காட்டக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ஆங்கில புத்தாண்டு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான ஆண்டாக உதயமாகுது. ஆண்டின் துவக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் வந்து ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று அந்த குரு பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் மிகுதியாகும், அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். அதே சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்கள் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மேன்மையை சந்திக்க முடியும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்கள் உத்வேகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உருவாகும். இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. உயர்மட்ட நட்புகளை உண்மையாக நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையப்போகுது. கடந்த காலங்களில் ஏகப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இந்த ஆண்டில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். எண்ணெய் பருப்பு உணவு விடுதி சுவாமி சிலைகள் விற்பனையில் உள்ளவர்கள், சாமி சிலை விற்பனையினாலே தவறு எடுத்துக்க வேண்டாங்க. சின்ன சின்ன பிள்ளையார் சிலை, சின்ன சின்ன பீங்கான் சம்பந்தப்பட்ட சிலை விற்பனையில் இருக்கும் இல்லையா, குழுவுக்கு விற்கிற சிலை கூட இருந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரியான விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்ததுக்கு மேலான தன வரவும் பண வரவும் இந்த ஆண்டில் அதிகரிக்கும். இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. தலைமை பதவியை நேசிக்கக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ஆங்கில புத்தாண்டு
உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான ஆண்டாக உதயமாகுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஆண்டாகவும், அந்த வீரியத்தோடு செயல்படக்கூடிய செயல்பாட்டில் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆண்டாகவும், கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ஆண்டாகவும், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆண்டாகவும், சாதாரணமாக தொழிலாளி அல்லது வாடகை ஓட்டுநராக உள்ளவங்க கூட சொந்தமாக வாகனம் வாங்கி முதலாளி ஆகக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5வது இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பாவத்தையும் அகம்பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர், அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. விஞ்ஞான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ஆங்கில புத்தாண்டு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக உதயமாகுது. உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்காங்களே, நமக்கு மட்டும் கஷ்டம் வருதே அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு, நமக்கும் நல்ல காலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய ஆண்டாக, உண்மையான ஆண்டாக, உங்களுக்கு பெருவாரியான நன்மையான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. கல்வி படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது முதலாளியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, பங்கு சந்தையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே பரபரப்பில்லாத பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. அற்புதம் நிறைந்த இந்த ஆண்டில் 4வது இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற கலாக்காயே மேல் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வருட வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள், அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, அதாவது புத்தாண்டினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக கோள்களுடைய சஞ்சாரத்தை வைத்து 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை இந்த நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 9 கிரகங்களும் அதற்கு மேலான மாந்தி பகவானும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடு எடுத்து சொல்லி, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒரு முறை 2020 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.